இன்னைக்கு நம்ம 4 RC bike இருக்கு. அதுல மான்ஸ்டரான 8000 RC bike இருக்குங்க. அந்த 8000 RC bike நம்ம unbox பண்ணி பார்க்க முடியும். ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல 80 ரூபாயில இருந்து 1500 2500 RC bike unbox பண்ணி பார்க்க போறோம். அதுல 8000 RC bike அதோட பிரைஸ்க்கு worth ஆனு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பாத்துடலாமா? இந்த 4 bike நம்ம unboxing மட்டும் பண்ண போறது கிடையாது. இந்த 4 bike மூணு வித்தியாசமான ரோட், அதாவது ஆன் ரோட், ஆஃப் ரோட், அண்ட் மொட்டை மாடி சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ஓட்டி பார்த்து எது செம்மையா ஓடுதுன்ற ரிசல்ட்டையும் உங்களுக்கு காமிக்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட எண்ட்ல எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற 8000 பைக் நம்ம ஸ்டண்ட் அண்ட் வீலி பண்ண வச்சு காமிப்போம். அதை நீங்க மறக்காம பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் 80 ரூபாய் பைக் அன்பாக்ஸ் பண்றோம். ஆனா இது அன்பாக்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லங்க, டைரக்டா பைக் மட்டும் தான் இருக்கு. இந்த பைக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா RC பைக் கிடையாது, இது இழுத்து விட்டா ஓடுற பைக்குங்க. ஆமாங்க, இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 சக்கரம் இருக்கு. முன்னாடி பின்னாடி 2 சக்கரம், நடுவுல 2 சக்கரம் கொடுத்திருக்காங்க. அந்த நடுவுல இருக்க 2 சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது தம்மா துண்டா இருக்கு. ஆமா, தம்மா துண்டா இருந்தாலும் இழுத்து விட்டா செம்ம ஃபாஸ்டா ஓடுதுங்க. அங்க பாருங்க, இதுல இருக்கிற பயங்கர ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமாப்பா, இந்த மேல நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி விடுங்க, பிரிஞ்சு விடுங்க. தூக்கணுமா? தூக்கி விட்டுட்டு பின்னாடி அமுக்குங்க. இந்த இடத்த அமுக்குங்க, பாத்தீங்களா? லைட் இருக்குதா? லைட் எரியுதுப்பா. சூப்பரா இருக்கா? லைட் எரியுது, சவுண்ட் வருதா? பாத்தியா, பாட்டு கேட்டே ஓட்டலாம் பைக்க. பாட்டு கேட்கலாம், சவுண்ட் கேட்டே ஓடலாம், எல்லாம் இருக்கு. சூப்பர் பைக்க. திருவுற சவுண்ட் வேணுமா? இதுக்கெல்லாம் மேல அப்பா சொன்னார் பாத்தீங்கன்னா, டுப்பு டுப்புன்னு ஓடுற மாதிரி டபுள் சைலன்சர் கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1500 மதிப்புள்ள RC பைக் அன்பாக்ஸ் பண்றோம். இதோட மாடல் அயன் ஸ்பீட் S1000. இது 1:20 ரிமோட் கண்ட்ரோல் மாடல். இதுல சவுண்ட் வரும், லைட் வரும். இதால ஃபார்வர்ட்ல போக முடியும், 360 டிகிரி ரொட்டேட் அடிக்க முடியும். ஆனா லெஃப்ட் ஓ ரைட்டோலாம் போக முடியாது, பேக்வர்ட்லயே வர முடியாதுங்க. ஆனாலும் இது பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல்டு பைக்குங்க. வாங்க ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணலாம். ஃப்ரண்ட் வருது, ஃப்ரண்ட் வருது. டடடட டடடட பட்டா சைஸ்ல இருக்கு bro. பத்தங்களா? அதனால தாங்க 1500 ரூபாய். ஆத்தாடி, செயின்லாம் இருக்கு bro. பின்னாடி பிளேட் நம்பர்லாம் இருக்கு. சக்கரத்தை பார்த்தா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆனா என்ன டிசாப்பாயின்ட்மென்ட்னா bro, 80 ரூபாய் சக்கரம் கூட பார்த்தா ரப்பர்ல இருந்துச்சு. ஆனா இது பார்த்தா பிளாஸ்டிக்ங்க சக்கரம். bro இதுல ஒரு நோட் பண்ணியா, முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா, அது குண்டா இருக்கு, குண்டா இருக்கு பாருங்க. ஆமா bro, முன்னாடி லைட் இருக்கு bro. லைட் ஆன் பண்ணுங்க. கீழ சுவிட்ச் இருக்கு, கீழ சார்ஜ் போறதுக்கு போர்ட் கொடுத்திருக்காங்க bro. பேட்டரி நீ ஓபன் பண்ணா ஓபன் பண்றதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா பண்ணிக்கலாம் பேட்டரிய. இப்போ ஆன் பண்ற பட்டன் ஆன் பண்ணா பாத்தீங்களா லைட்? பாத்தீங்களா கலர் கலரா இருக்குது bro. லைட்டோட சேர்ந்து சவுண்ட் வருது பாத்தீங்களா? சைலன்சர், சிங்கிள் சைலன்சர் bro. ஹேண்ட்பார் வளைக்க முடியலங்க. எங்கங்க என்னங்க நீங்க தான சொன்னீங்க டைட்ல லெஃப்ட்ல திருப்ப முடியாதுன்னு. அப்புறம் எப்படி ஹேண்ட்பார் வளையும்? 80 ரூபாய் பைக் கூட ஹேண்ட்பார் வளைக்க முடிஞ்சுங்க. 1500 ரூபாயில ஹேண்ட்பார் வளைக்க முடியல. அடுத்து இந்த பைக்கோட ரிமோட் பத்தி பார்த்தா அப்படினா, இதுல மொத்தமே 2 கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ஃபார்வர்ட் போறதுக்கான கண்ட்ரோல், இன்னொரு ரொட்டேட் பண்றதுக்கான கண்ட்ரோல். அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த ரிமோட்டுக்கு பின்னாடி பாத்தீனா 2 1.5 வோல்ட் AA பேட்டரி போடுற மாதிரி போட்டுருக்கு. 2500 ரிமோட் கண்ட்ரோல்ல பைக் அன்பாக்ஸ் பண்றோம். இது ஒரு ஸ்டண்ட் பைக்குங்க, டூவல் மோட்ல ஸ்டண்ட் பண்ணோம். இது 6 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணனும். இதுல பிரைட் லைட் எரியன் போட்டுருக்காங்க. இது ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துறாங்க, அட்டபீட்ல போட்டுருக்காங்க. இது ஓபன் இட், ஓபன் இட். உள்ள பச்சை பசேர்ல பாக்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க. bro ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, இது வரைக்கும் பைக் 2 வீல்ல தான் பாத்திருப்பீங்க. ஆமா, இது 3 வீல் இருக்கு. 3 வீல் பைக். ஆத்தாடி, என்னமோ இவர எக்ஸர்சைஸ் பண்ற மாதிரி bro உட்கார்ந்திருக்காருங்க. bro இது ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்கு bro. அவங்கடா நிக்கறாரு, என்னப்பா நிக்கறாருலவா? நிக்குது bro. இதுதான் டியூவல் மோட் போறோம் bro. இது ஒரு மோட் உட்கார்ந்திருக்கான். அடுத்து இது ஒரு மோட். இதுல பின்னாடி இருக்கிற சக்கரம் தான் சப்போர்ட் சக்கரம். முன்னாடி இருக்க 2 வீலுமே ரிமோட் கண்ட்ரோல்டுங்க. பைக்கு கீழ பாத்தீனா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீனா பேட்டரி போறதுக்கான போர்ட் இருக்கு. நாங்க அங்க ஒரு கடையில வாங்குறப்ப ரிமோட்ல ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த black கலர் இத காணாங்க. எலக்ட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு bro ரிமோட்ல. நடுவுல இருக்குது பாத்தியா, நடுவுல ஒரு பட்டன், அதுதான் பவர் ஸ்விட்ச். ஆமா, ஆன் பட்டன், ஆஃப் பட்டன். அதுக்கு அடுத்து சைடுல இருக்க ரெண்டு பட்டன். ஆமா, அதுல ரைட் சைடுல இருக்க பட்டன் சவுண்ட் ஒரு மாமுக்குனா. அதுக்கு அடுத்து லெஃப்ட்ல இருக்குது டிஃபார்மேஷன், அதாவது டிஃபார்ம் ஆகும் போல bro, சுருங்கும் போல bro, சுருங்கி வெரிஞ்சுக்குறான். ஆமா, அதுக்கு அடுத்து அது கீழ இருக்க 2 பட்டன் பார்த்தா லைட் கண்ட்ரோலா. ஓ, லைட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா, ஒன்னு லைட் கண்ட்ரோல், இன்னொன்னு ஆட்டோ டெமோ மாடல்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ டெமோ மாடல் ஆம்கனா அதுவே எல்லா ஸ்டண்டையும் செஞ்சு காமிச்சிரும். செஞ்சு காமிச்சிரும். மேல டாப்ல நேரா நடுவுல இருக்குது வந்து பவர் இண்டிகேட்டர். அது லைட். அதுக்கு அடுத்து 2 சைடுல இருக்கு பாத்தியா பெரிய கண்ட்ரோல். ஒரு சைடுல இருக்குது டர்ன் ரைட் லெஃப்ட்க்கு ஜாய்ஸ்டிக். ஆமா, இன்னொரு ஜாய்ஸ்டிக் பார்த்தா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். சூப்பர்ங்க. அப்ப எல்லா ஃபங்க்ஷனும் இதுல வர்க் ஆகுது. ஆமா, பின்னாடி பாத்தீங்கன்னா 2 1.5 AA பேட்டரி போடுறதுக்கான போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 8000 RC பைக் அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 8000 RC பைக்குக்கு 80 RC பைக்குக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது 80 RC பைக் நம்ம மேனுவலா ஆபரேட் பண்ணனும். இதுக்கு ரிமோட் அப்படின்ற ஒண்ணு கட்டாயமே கிடையாது. ஆனா இந்த 8000 RC பைக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்கு, வீலி பண்ணும், ஸ்டண்ட் பண்ணும், பெர்ஃபெக்டா பேலன்ஸும் பண்ணும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் நம்ம சாதாரண 80 ரூபா பைக்ல இன்செர்ட் பண்ணா கூட நம்மளால 80 ரூபா பைக்கோட 8000 ரூபாய்க்கு விற்க முடியும். அதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னது, நமக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு மேல நமக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒன்று ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம டேட்டா சயின்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டா நம்மளால எவ்வளவு நாளும் சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல படிக்கணும் இல்லையா, அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் குவி பிளாட்ஃபார்ம். இந்த குவி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல டீச் பண்ற ஸ்பெஷலைஸ்டான கம்பெனி. இவங்க IIT மெட்ராஸோட இன்குபேட் ஆயிருக்காங்க. இவங்க என்னென்ன கோர்ஸ்லாம் டீச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் ஆன பைத்தான், மோங்கோடிபி, டெபுலு, NLP, மெஷின் லேர்னிங் மாதிரியான எக்கச்சக்க கோர்சஸ் டீச் பண்றாங்க. இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 3 to 5 months நமக்கு லைவ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கறாங்க. சோ அதனால நமக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனா உடனுக்குடனே நம்மளால கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் நமக்கு கத்து கொடுக்குறாங்க. சோ கத்து கொடுக்கறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான தவறுமே இல்லாம பெர்ஃபெக்ட்டா கத்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் முடிச்சிட்டீங்கனா உங்களுக்கு NASSCOM and IIT மெட்ராஸோட சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிச்சதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படினா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நீங்க கத்துக்கிட்ட ஆன்லைன் லெக்சரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது ரெக்கார்டாவே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஸ்டோர் ஆயே இருக்கும். சோ லைஃப் டைம்ல நீங்க எப்போ வேணாலும் பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். ஏடா குவி கோர்சஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க, ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தர்றாங்க. அப்படி தரதோட மட்டும் இல்லாம 100% பிளேஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த குவில படிக்கிறதுக்கு எந்த விதமான மினிமல் குவாலிஃபிகேஷனும் தேவையே கிடையாது. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் படிக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் படிக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் படிக்கலாம். ஏன் உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாரு வேணாலும் குவில எப்ப வேணாலும் சேர்ந்து படிச்சுக்கலாம். இப்போ இந்த குவி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் இன்னும் உங்களுக்கு குவி பிளாட்ஃபார்ம்ல நம்பிக்கை வரல அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறதுக்காகவே ப்ரீ பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரும் பண்றாங்க. இந்த ப்ரீ பூட் கேம்ப் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, நீங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா மினிமல் ஃபீஸ் ஒண்ணு கட்டி 1 வீக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக் கோர்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெயின் பூட் கேம்ப் சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போனா அந்த மெயின் பூட் கேம்ப்புக்கு நீங்க போனீங்க அப்படின்னா 3 to 5 months அந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா கத்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ரீ பூட் கேம்ப் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அதாவது 1 வீக் கோர்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா நீங்க அந்த 1 வீக் கோர்ஸோட வெளியே போயிடலாம். அப்படி வெளியே போறப்ப உங்களுக்கு 100% இனிஷியல் மினிமல் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிடுவாங்க. சோ எதுக்கு யூஸ் பண்ணீங்க, கூகுள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் மதிப்புல மான்ஸ்டரான RC பைக் அன்பாக்ஸ் பண்றோம். ஆமாங்க, இது ஆர்டர் போட்டு 2 மாசம் ஆச்சுங்க. எங்க டிசம்பர் மாசம் போட்டது பிப்ரவரி மாசம் தான் வந்திருக்கு. சோ இது எப்படி இருக்குன்னு பாத்துலாமா? அத கவரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓ பைக் பாக்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க ப்ரோ. உங்க போற பபுல்லா இருக்கு. பபுல் ராப்ப கொஞ்சமா கட் பண்ணுங்க. பாக்ஸ் டெலிவரி பண்றதுக்கு உடைச்சிட்டாங்க ப்ரோ. பாக்ஸ் இங்க ஒரு பாக்ஸ் உடைச்சிட்டாங்க. ஆனா உடைஞ்சால் உள்ள பயங்கரமா இருக்கும் ப்ரோ. இந்த பைக் 14 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டயரே கிடையாது. ஆனா இந்த பக்கமும் சாயாம பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா 1:6 ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிள். ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள்லாம் சும்மாலாம் கிடையாது. அந்த டிசைனே அப்படி தான் இருக்கு பாருங்களேன். ஸ்போர்ட்ஸ் பைக்ல எப்பலாம் பிராண்ட் நேம்லாம் வரிசையா ஒட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்க, அதே மாதிரி ஒட்டிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்கு. இது 20 km/h வேகத்துல போகும் ப்ரோ. அப்புறம் 360 ட்ரிஃப்ட் அடிக்குமா ப்ரோ. ஆத்தாடி வேற லெவலுங்க. அதுக்கு அப்புறம் லைட் வருமா, மோட்டார் சைக்கிள் மாதிரி உருமா விடுமா, 6 axis கைரோஸ்கோப் வேற இருக்கா. ஆமா, அது எல்லாமே இந்த அட்டப்பட்டில போட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து நான் போட்டுருக்காங்க பார்த்தா சஸ்பென்ஷன் வேற லெவல்ல இருக்குமா, அதாவது ஆர்டிகுலேட்டட் சஸ்பென்ஷன் இருக்குமா. ட்ரிக்ஸ் பண்ணலாம் விட்டுருக்காங்க. ஏய் வீல் எல்லாம் பண்ணலாம் போல நீங்க பண்ணலாம். அதுக்கு அடுத்து 7.4 வோல்ட் பேட்டரி இருக்கா, 2.4 GHz ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு ப்ரோ. நம்ம ரைடர் இருக்கார்ல தனியா எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. பைக்கை மட்டும் ஓட்டிக்கலாம், அவரை வச்சு ஓட்டிக்கலாமா. அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டான பவர் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க ப்ரோ. அதுக்கு கீழ போற ஒரு போட் இருக்கா, ஒரு 60 நிமிஷம் வரைக்கும் பேட்டரி தாங்குமா. ஆத்திர ஒரு தடவை சார்ஜ் போட்டு 60 நிமிஷம் ஓட்டலாமாங்க. வேற லெவலுங்க. அப்ப 8000 ரூபாய் கொடுத்து தானே. ஆமா, ஓபன் பண்ணுங்க. ஓட்டி பார்த்தா தெரியும் ஒருத்தாலையானே ப்ரோ. ஓபன் பண்ணுங்க. ஆர்வமா இருக்கு எப்படி இருக்கு பைக். ஓபன் பண்ணலாம். வாவ் லெவல் ப்ரோ. அரியானா பைக்குங்க. எவ்வளவு பெரிய பைக் ப்ரோ. ஆத்தடி பைக் பாருங்க என்ன கலரா இருக்குன்னு. ஏய் மான்ஸ்டரா இருக்கு ப்ரோ பைக். இந்த சைஸ்க்கே இது ஒருத்த என்ன ப்ரோ. அது ரைடர் சம ஸ்டைலா இருக்கான். அதோட ஸ்பெஷாலிட்டி சக்கரம் ப்ரோ. பின்னாடி சக்கரத்தை பாரு. அதனால தான் இத வச்சு ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுது ப்ரோ. ப்ரோ எல்லா சக்கரமும் சக்கரம் ஃப்ளாட்டா தான இருக்கும். இதுல பாரு அந்த சக்கரத்துக்கு நடுவுல சின்ன சின்ன வெட்டு மாதிரி வெட்டி அதுல ஏதோ அட்டாச் பண்ணிருக்காங்க. செயின் மொத கூட உள்ள அட்டாச் ஆயிருக்கு போல ப்ரோ. செயினுக்கு பார்த்தா தனியா நட்லாம் போட்டுருக்காங்க ப்ரோ. முன்னாடி இருக்க சக்கரம் வந்து ஒரிஜினல் டயர் ப்ரோ. ஒரிஜினல் டயர் ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி ரொட்டேட் ஆகுது ப்ரோ. கான்வர் ரொட்டேஷன் ஆகுது ப்ரோ. கீழ தான் பாத்தீனா ப்ரோ அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு ப்ரோ. இதுல சார்ஜ் போடுறதுக்கு பாத்தீனா நம்ம போன்ல சார்ஜ் போடுற வயர் இருக்குது, அத வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் ப்ரோ. சைடு ஸ்டாண்ட் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் பாத்தியா சைடு ஸ்டார்ட் லெவல். இது ஒரிஜினல் பைக் தாங்க. சார்ஜர் வயர் கூட சேர்ந்து சின்ன டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆர்சி பைக்கே தனி மேனுவல் கொடுத்திருக்காங்க. ஆமா, பைக் எப்படி ஆபரேட் பண்ணனும் மேனுவலே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து ரிமோட்ல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்குது பவர் சுவிட்ச், லெஃப்ட்ல இருக்குது ஸ்டண்ட் ஏ பண்றது, இங்கிட்டு வந்து ஸ்டண்ட் பி பண்றது, அப்ப ரெண்டு ஸ்டண்ட். ஆமா, ஜாய்ஸ்டிக்ல ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் டர்ன். அதுக்கு அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்கு, அதுல லைட் பட்டன்ல லைட் சிம்பிளே கொடுத்திருக்காங்கப்பா. அதுக்கு அப்புறம் கீழ பார்த்தா இன்டோர் அவுட்டோர் ப்ரோ. இன்டோர் அவுட்டோர்ல ஓடுறது ரெண்டு விதமா இருக்கு ப்ரோ. அப்படியா? பைக் இன்டோர்லயே ஓடும் அவுட்டோர்லயே ஓடும் போல. அதுக்கு தனி கண்ட்ரோலே கொடுத்திருக்காங்க. ஆமா, மோடே வித்தியாசமா இருக்கு ப்ரோ. அதுக்கு அப்புறம் பாட்டம் செலக்ஷன், ரஃப்பான சர்ஃபேஸ்ல ஓடுமா ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல ஓடுமான்னு மோட் வேற இருக்கு ப்ரோ. அடுத்து ரிமோட்டோட பின்னாடி பாத்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கான போர்ட் இருக்குங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1.5 volt ட்ரிபிள் ஏ பேட்டரி ப்ரோ. இதுக்கு முன்னாடி பார்த்து ஆர்சி பைக்கா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே ரிமோட் பெருசு பெருசா இருக்குங்க. ஆனா இந்த ரிமோட் பாருங்க தம்மா துண்டா இருக்கு. அந்த முக்கியமான விஷயம், நம்ம ரைடரை ரிட்டச் பண்ணலாம். நாங்களா ரிட்டச் பண்ணி பாத்துருமா? பறந்துகிட்டே ஓடுறாரா ஏறு, பறந்துகிட்டே ஓடுறாரு. கண்டனக்கடி ஹேண்ட் பார்ல இருந்து கை எடுத்துட்டோம்னா வெளியே வந்துருவாருங்க. ஹேண்ட் பார்ல இருந்து கை எடுங்க, அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க. சஸ்பென்ஷன் பாத்தியா? சொன்னாங்க சஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்லிருந்தாங்கல்ல. ஒரு ப்ரோ எப்படி அமுகுது பாத்தியா? வீலிங் பண்ணும் போல இருக்கு. அதேனா டோட்டலா அந்த பைக் பார்த்தா unboxingல full satisfy பண்ணிருச்சு. இப்போ டெஸ்டிங்ல satisfy பண்ணதாலன்னு செக் பண்றோம். RC பைக் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேட் ஆர்மினே 10 நேம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சஞ்சய் थैंक यू, அனில் தர்பார் थैंक यू, சாந்தி அருணாச்சலம் थैंक यू, அஜய் கண்ணா थैंक यू, ஏஞ்சலின் थैंक यू, டெட்லாக்ஸ் கேமிங் थैंक यू, யசோதா செவனேஸ் थैंक यू, சிஎம் பாஸ்கர் थैंक यू, தாரிக் थैंक यू, ஆனந்த் थैंक यू. இதே மாதிரி உங்களுடைய பேரும் அடுத்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா நம்மள யாரு ஓகே. இப்ப இந்த 4 ஆர்சி பைக்கை 3 விதமான ரோட்ல ஓட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆமாங்க, ஆன் ரோட், ஆஃப் ரோட் அண்ட் வீட்டோட மொட்டை மாடின்னு சொல்லிட்டு 3 பிளேஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுல எது பெஸ்ட் ஆவுதுன்னு பாத்துலாமா? பாத்துலாம். ஃபர்ஸ்ட் 80 ரூபாய் பைக் ஆன் ரோட்ல ஓட்றோம். இந்த 80 ரூபாய் பைக் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் பைக்லாம் கிடையாதுங்க. சும்மா இழுத்து விட்டா ஓடுற பைக் அப்பா இழுத்து விட போறாரு. செம்ம ப்ரோ, பயங்கர பயங்கர சூப்பர் பா டாடி பங்கோ. வேற லெவல் இந்த பைக். அசல் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆன் ரோட்ல 80 ரூபாய் பைக் ஒரு லோங்க நல்லா தாங்க ஓடுது. கொஞ்சம் தூரமாச்சு ஓடுதுல ப்ரோ. 80 ரூபாய்க்கு வேற லெவல் ப்ரோ. அது ஒருத்த தாங்க இழுத்து விட்டாலும் ஆன் ரோட்ல இந்த தார் ரோட்ல ஓடுறதுல பெரிய விஷயம் தான். சரி, ஆஃப் ரோட்ல ஓட்டி பாத்துருமா? பாத்துறலாம். இப்போ 80 ரூபாய் பைக் ஆஃப் ரோட்ல ஓட்டி பாக்குறோம். ஆமாங்க, இந்த ரோட்ல ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. மண்ணா இருக்குங்க, ஓட்டி பாருங்க பாப்போம். இழுங்க. சவுண்ட் வருது. சூப்பர். நகத்துங்க. நகல மாட்டேன். சக்கரம் புதஞ்சிருச்சுங்க. வண்டிக்கு பார்த்தனா இப்பெல்லாம் ரோடு இருந்தா செட் ஆகாதுங்க. இல்லைங்க, அதை கூட்டி விடுங்க ப்ரோ. அப்புறம் அதுக்கு ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடுனா மண்ணெல்லாம் இருந்தாலும் ஆஃப் ரோடு. ஆன் ரோடுனா தார் ரோடு, ஆஃப் ரோடுனா மண் ரோடு. போடா. ஓடிச்சா வரலவுளே. இந்த பைக்கா வேஸ்ட். ஆஃப் ரோட்ல ஓடல. அடுத்து இந்த மொட்டை மாடல ஓட்டி பார்த்தலாமா? ஓட்டி பார்த்தலாம். அதையாச்சும் ஓடுதான்னு பாப்போம்னா. ஆக்சன். சூப்பரா ஓடுது. ஆறு லெவல். அப்படி ரவுண்ட்ல அடிக்கிறான் பாத்தியா? நபமா. ஆறு லெவல். எங்க ஓடிட்டானே? செம்ம. 80 ரூபாய் பைக் மொட்டை மாடல வேற லெவல்ல ஓடுதுங்க. ஆமாங்க, இது ஆன் ரோட்லயே ஓடல, ஆஃப் ரோட்லயே ஓடல. ஆனா மொட்டை மாடல சூப்பரா ஓடிச்சுங்க. இது நம்ம டைல்ஸ் எல்லாம் ஓட்டனா இன்னும் பயங்கரமா ஓடும். ஏன்னா டைல்ஸ் வந்து வழுவழுன்னு இருக்கும்ல. 80 ரூபாய்க்கு இது ஒர்த் தானே? ஒர்த். இப்போ 1500 ரூபாய்க்கு ஆன் ரோட்ல ஓட்டி பாத்துருவோமா? பாத்துருவோம். இதோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இதுல ரிமோட் இருக்கு. சோ நம்ம இழுத்துல ஓட தேவலைங்க. ரிமோட்டை வச்சு ஆபரேட் பண்ணா செமையா போகும். ஆமா, 80 ரூபாய் பைக் மாதிரி அப்பா தவந்து ஓட்ட தேவல நின்னுட்டே ஓட்டலாம். ஆமா, வாங்க ஓட்டுங்க. சரியான ஸ்பீடுங்க. பயங்கர ஃபாஸ்டா ஓடுது ப்ரோ. ஓட்டலாம். நன்றிடாரா, அவ்வளோதான். சிக்கிட்டான் ப்ரோ. சிக்கிட்டானா? ஆ, நல்லா சுத்திட்டாங்க. பாரு எப்படி ஓடுறாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. பாருங்க வேற லெவல்ல தள்ளுறாங்க. நீ வேற செகண்ட் அட்டெம்ப்ட். வரக்குதா 360 ரொட்டேஷன் அடிங்க. சும்மா சுத்த மாட்டேன். முக்கதான் செய்யறாரு. 1500 ஆர்சி பைக் பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட்ல ஓரளவுக்கு ஓடுதுங்க. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மண்ணில் மாட்டிக்கிறது. ஆமா, கொஞ்சம் லைட்டா மணல் இருந்தாலே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சக்கரம் போய் பறிஞ்சுக்கிறதுங்க, நகர மாட்டேங்குது. ஸ்பீட் பிரேக் எல்லாம் சுத்தமா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பிரேக்ல ஏறல. இதுக்கெல்லாம் மேல 360 ரொட்டேஷன் சுத்தமா அடிக்கவே இல்லைங்க. சரி வாங்க மொட்டை மாடல போய் ஓட்டிப்போமா, பாத்துடலாம். மொட்டை மாடல வேற லெவல் பண்றாங்க. ஆமாங்க, ஸ்பீடும் வேற லெவல் இருக்கு, ரொட்டேஷனும் வேற லெவல் இருக்கு. செம்ம ஸ்டைலிஷாவும் போறாங்க, பயங்கர ஸ்மூத்தாவும் போறானுங்க. ஆமா, வீட்ல வச்சு விளையாடுறதுக்கு 1500 இது ஒர்த்தான பைக்குங்க. அடுத்த பைக் போலாமா? போலாம். இப்போ 2500 ஆர்சி பைக் ஆன் ரோட்ல டெஸ்ட் பண்ண போறோம். ஆமாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா போகணும் எதிர்பார்க்கறோம். எப்படி போகுதுன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம் வாங்க. நிறைய ரிமோட் கண்ட்ரோல் மோட் இருக்கு, எல்லாத்தையும் ஓட்டி பார்க்கறோம். ஆமா, பேட்மேன் பொசிஷன் போக போறாரு. ஏய் ஏய் கே வாரே, என்ன குட்டிக்காரன் அடிக்கிறாரு. ஏய் சலாம் சலாம் போறாரு. அவ்வளவுதாங்க. ஓ மை காட், ஐயோ நோ, கரகல சுத்துவா சூப்பர் பா, வேற லெவல் பா. ஆமேடு பக்கத்துல வச்சிரு. அவ்வளவுதான், சூப்பர். ஆட்டோ டெமோ மோட் இது. ஆர்னவுளுங்க ஸ்டண்ட் பண்றாயா அதே இடத்துல. 2500 பைக் அந்த மணிக்கு பார்த்தனா செம்ம ஒர்த்துங்க. பைக் ஸ்டண்ட்லாம் வேற லெவல்ல அடிக்கிறேன். ஆஃப் ரோடு வெளுப்பாம் போல. அதே அதே ஆட்டோமேட்டிக் மோட்லாம் போட்டா நின்ற இடத்துல நின்று வெறுத்தனமா பண்றாங்க. ஆஃப் ரோடு போலாமா? போலாம் வா போலாம். வேற லெவல், வேற லெவல் வர போயிட்டாரு. நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மான்ஸ்டர் பைக் அசால்ட் ஆஃப் ரோட்ல ஓடுறாங்க. அது ஸ்பீட் பிரேக்லாம் சும்மா தவிடுபடி ஆக்கிறியான். ஆமா, அடுத்து இப்ப டிஃபார்ம் பண்ற ஃபார்மட்ல எப்படி ஓடுறான் பாத்துருவோமா? பாத்துடலாம். டிஃபார்மேஷன் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா நம்ம கூட ஸ்பீட் பிரேக்ல ஏறப்போ மண்ணக்கு வீரவா நினைச்சுங்க. ஆனா ஸ்பீட் பிரேக்ல வேற லெவல்ல ஏறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரோட பொசிஷனே மாத்திக்கிறாரு. லைட்டா சக்கரத்தை பின்னாடி தள்ளி விட்டு மேலே ஏறி போயிடுறாருங்க. செம்ம ஆசி பைக்குங்க. ஆமா, இவர் இந்த ரைடர் வேற லெவல்ல இருக்காருங்க, வேற லெவல். இது ஆன் ரோட்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஆஃப் ரோட்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடல ஓட்டி பாக்குறோம். இப்போ டிஃபார்மேஷன் பண்றாரு மொட்டை மாடல. பண்ணலாம். வாவ், RC bike மொட்டை மாடல வேற லெவல் பண்ணிட்டானுங்க. அவங்க எப்படி ஆன் ரோட்ல பண்ணிட்டு ஆஃப் ரோட்ல பண்ணானோ அதே மாதிரி மொட்டை மாடலையும் செம்மையா காப்பரா காமிச்சிட்டாங்க. ஆமாங்க, இது 3 ரோட்லயும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஆத்தாடி 2500 ரூபாய்க்கு ஒருத்தங்க வீட்ல வாங்கி செம்மையா என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம். ஆமா, இது நம்ம ஊர்லயே கிடைக்கக்கூடிய லோக்கல் RC பைக்குங்க. ஆமா செம்ம. அடுத்து நம்ம சைனால இருந்து வான 8000 பைக் ஓட்டி பார்த்தலாமா? பார்த்தலாம் வாங்க போலாம். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம 8000 மான்ஸ்டர் RC பைக் ஆன் ரோட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பார்த்தலாம். மொத பைக் ஆன் பண்ணிரோமா? ஆன்ட்டே ஆன் பட்டன். ஏய் ஆன் பண்ணனே லைட் எரியுதா? அந்த லைட் எரியுது. லைட் எரியுது பின்னாடி. இந்த பின்னாடி லைட் எரியுது, ப்ளிங்க் ஆகுது. ஆன் பாட்டுங்கப்பா. ஆமா அப்பள அப்பள போட்டுங்க பா. ஏய் என்ன வாசா ஓகே. 5000 பைக் ஆன் ரோட்ல வேற லெவல்ல ஓடுதுங்க. நீங்களே பாத்துப்பீங்க பயங்கரமா ஓடுது. ஆமா, அதாவது இதுல பார்த்தா லைட்டா கரடு முரடா தான் இருக்கு, மேடு முள்ளமா இருக்கு. ஆனா அதுலயே பார்த்தா நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி செம்மையா ஓடுதுங்க. இப்போ 8000 பைக் நம்ம ஆஃப் ரோட் ஓட்டி பார்த்தலாமா? ஆமா, ஆன் ரோட்ல பயங்கரமா ஓடுறாரு, ஆஃப் ரோட்ல எப்படி ஓடுறாருன்னு பாக்குறோம். ஃபுல்லா ஃபுல்லா ரெட். ஓய் சூப்பரா ப்ரோ. என்னடா என்னடா உலந்தியா? ஓட்லா ப்ரோ ஓட்லா. இத வீதி பண்ண விடுங்க. ஓட மாட்டற வீடியால் பண்றானே நிக்கவே மாட்டேன்றாரு. எங்கிட்டு ஓடுறது வீதி பண்ணுது. இவன் நம்மள மாதிரி தாங்க வேகத்தை நேர மாட்டேன்றாங்க. வாங்க வேகத்தை நேரமா எங்கடா ஓடுறாங்க பாக்குற. அவனுக்கே தெரியல ஓட கண்டுபிடிச்சாங்க. உள்ளுல ஓடுற பாள ஆப் ரோட் அங்க பாங்க. ஆப் ரோட் சூப்பரா போறாங்க. உள்ளுக்குள்ள ஓடுறான். வந்தா ஓட மாட்டறான். வந்தா போலீஸ் போலீஸ் போலீஸ்காரங்க. ஆனா அங்க எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா கண்டினியூ பண்றாங்க இந்த வாளு. உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. எப்படி ஓட்டா மாட்டீங்களா? புல்லுக்குள்ள இருந்துக்கலானே நம்ம காமிச்ச ரூட்ல போக மாட்டேன். அவனுக்கு பிடிச்ச ரூட்ல தாங்க போறியா? ஆமாங்க, இவரு மணல்ல தான் வலிக்கு விழுந்துறாப்ல. ஆனா புல்லு எல்லாம் தரமா போறாப்ல. ஆமாங்க, லைட்டா கல்லு போட்டாலும் விழுந்துறாரு. ஆனா புல்லு ரோட்ல வார லெவல்ல புல்லுக்குள்ள அடிச்சு புகுந்து போறாருங்க. மலை எல்லாம் பயங்கரமா ஓடுவார் போலங்க. சரி மாமா, ஸ்பீடு பிரேக்ல ஒரு எடுத்து பார்ப்போம் ஏறானா இல்லையானு. அவ்வளவுதான், ஸ்பீட் பிரேக்கர்லயே படுத்துட்டான். 8000 பைக்கு தவந்தாவது ஸ்பீட் பிரேக்கர் தாண்டிடுவான்னு எதிர்பார்த்தோம். பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் மேலே போய் படுத்துட்டான். ஆமாங்க, ஆக்சுவலா வந்துனா இவன் வந்து சும்மா பிளாட்டான ரோட்ல மட்டும் தான் ஓடுறான் போல. அதுலயும் மணல் இருந்தாலே ஓட மாட்டேன்றான். இவன் ரேஸ் பைக் ப்ரோ, ரேஸ் ட்ராக்ல மட்டும் தான் ஓடுவாப்ல. அப்படி மேட்டர்னா நம்ம வந்துட்டு காடு கயிடு மண்ணு கிண்ணலாம் ஓட்டினா எங்கிட்ட ஓடுவாப்ல. இப்போ நம்ம 8000 RC பைக்கை மொட்டை மாடல ஓட்டி பார்த்தலாமா? எவ்வளவு ஃபாஸ்டா போறான்னு செக் பண்றோம். இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற 8000 பைக்கை ட்ரிஃப்ட் பண்ண வச்சு பார்த்தலாமா? ட்ரிஃப்ட் ஆர்வம் அடிக்குறான் ப்ரோ. நல்லா ஆடுங்க. நல்லா பேலன்ஸ் பண்றான்ல ப்ரோ. ரொம்ப பேலன்ஸ் பண்றான். இவ்வளோ கரண்ட் முறான ரோட்லயே பேலன்ஸ் பண்ணிட்டு நிக்கிறான் ப்ரோ. நிதிடே ட்ரிஃப்ட் அடிக்குறாங்க. பயங்கரங்க. நான் பேசுறேன் ப்ரோ. ரொம்ப டயரா பேசுறேன் ப்ரோ. இப்போ நம்ம 8000 பைக்கை வீலி பண்ண வச்சு பார்க்கலாமா? பாத்துறலாம். அதுக்கான செட்டப் என்ன ப்ரோ? செட்டப் ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த பி பட்டன் இருக்கு பாத்தீங்களா? அது அமுக்குனாலே பைக்கோட முன்வீல் தூக்கிரும். அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பட்டன் நகத்துறோம்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிரும். வாங்க போய்லாம். பயங்கரமா சம்பா சம்பா. எப்படி இருக்காரு? சீனாக்காரங்க சீனாக்காரங்க தாங்க. தலைவர் அடிக்காம எப்படி செங்குத்து அடிக்கிறா? அவரோ செங்குத்தா நிக்கிறான்ல, அதான் என் மேட்ரு. வீலில நம்ம ஆள் பார்த்தனா பயங்கரமா பேலன்ஸ் பண்றானுங்க. ஆமாங்க, நீங்களே பாத்துருப்பீங்க ஒரு இடத்துல பார்த்தா பயங்கரமா சேக்கை உழுந்து போற ஸ்டேஜ்க்கு வந்தா நான் அப்பயும் பார்த்தா செம்மையா பேலன்ஸ் பண்ணி நின்றாங்க. சோ பேலன்சிங் 8000ல வேற லெவல் எவ்வளவு தான் கண்டினியூஸ் ஆகும்னா நீங்களே பாத்துருப்பீங்க. அதாங்க 8000 ரூபீஸ் செம்ம ஒர்த்துங்க. ஓகே, 8000 பைக்ல இருந்து 8000 RC பைக் வரைக்கும் 3 டிஃபரண்டான லொகேஷன்ல ஓட்டி காமிச்சிட்டோம். அப்படி ஓட்டி காமிச்சால எந்த பைக் பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன்? 8000 பைக். ஆமா, 8000 பைக் அந்த ஸ்டண்ட் வேற லெவல்ங்க. வீலி வேற லெவல்ல பண்றாங்க. ஆமாங்க, என்னதான் மிச்ச பைக்லாம் ஓடுனாலும் இதோட ஸ்டண்ட் அளவுக்கு எந்த பைக்கும் வரவும் இல்ல, பேலன்ஸ் அளவுக்கு எந்த பைக்கும் வரல. ஏன்னா டக்குன்னு தூக்குறப்ப டமுக்குன்னு தூக்குறான், தூக்கிட்டு கீழே இறக்குறப்ப பார்த்தா அப்படி நான் ரியலா எப்படி கீழே இருக்காங்களோ அதே மாதிரி கீழே ஸ்டேபிளா நிக்கவும் செய்யறாங்க. மிச்ச ஆர்சி பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வீலு சைட்ல வீல்னு சொல்லிட்டு பேலன்ஸ்க்கு வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 வீல் தாங்க பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றேன். 2 வீலனா ஒரு வீல்லே பாத்தீங்கன்னா வீலி பண்றப்ப பேலன்ஸ் பண்ணான்ல, செம்மையா இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பைக் இந்த பைக் தான். உங்களுக்கு பாய்ஸ் 8000 8000 ரூபாய்க்கு ஒர்த்து. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. வேற இருக்கு தோர்ச்சா போகும்போது மறக்காம